ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம எதிர்த்து பாடி பார்த்தா வேற பத்திலாம் பிக் பாஸ் சீசனை தமிழில் வந்து டே 10 என்ன நடந்திருக்கு, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு பில் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசனை தமிழில் வந்து எனக்கு வந்து யார் சுவாரஸ்யமான பிளேயராக தோன்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கூட்டி கழித்து பார்க்கும்போது யாருமே அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்காங்க. அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும் போல இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேம் விளாட்றாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சில வாட்டி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒரு நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு இடத்துல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்குது. ஒரு நல்லா தான் பேசுகிறான்னு பார்த்தா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தா அது தவறாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் கேம் போயிட்டுருக்கு. இந்த இதில் வந்து யார் நல்லா விளாட்றா, யார் நல்லா விளாட்றான்றதை தவிர்த்து யார் வந்து சஸ்டெயின் ஆகி இருக்க போகிறான்ற ஒரு குழப்பமே இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விளாட்றாங்க. இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல யார் வந்து முன்னே பின்னன்றதெல்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியல. போகிற காலங்களில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் யார் யார் கேம் பிளே வந்து சஸ்டெயினாக ஒரே மாதிரி இருக்குது, இல்லை மாறி மாறி விளாட்றாங்களா, இல்லை முன் பின்னு மாறி மாறி விளாட்றாங்களான்றதை பற்றிலாம் போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம் பிளே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஆகும் போல இருக்கு. ஏன்னா வந்து போன சீசனில் கூட ஆரம்பத்தில் நமக்கு தெரிஞ்சு போச்சு பிரதீப் அண்ணன் தான் வந்து இதாக இருக்க போகிறாருன்னு. ஆனால் வந்து இந்த சீசன் வந்து யார் அப்படி இருக்க போகிறான்றதே நம்ம லிஸ்ட்டு போட்டு தான் தேடி ஆகணும் போல. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரகத்தில் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான கேம் விளாண்டுருக்காங்க. அதனால் வந்து சுவாரஸ்யம் இருக்குது. ஆனால் எல்லோரும் எப்படி வந்து ஒருத்தர் தனித்துவமாக அந்த சுவாரஸ்யத்தை கொடுக்கறதுக்கு இன்னும் யாரும் இல்லை. டீமாக வந்து ஒரு நான் கொடுத்துட்ருக்காங்க. ஒருத்தர் மட்டுமே ஸ்டாண்டாக வந்து நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறேன்டா அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருமே தெரியலை, தெரியவும் வரலை. முக்கியமாக அந்த தீபக் அவர்லாம் வந்து இன்னமும் அவரோட அந்த அவர் நாமே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவரோட இது வந்து இன்னும் அவ்வளோக்க வெளியே வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்குமே அவர் ஏதாச்சும் ஒரு ஃபன்னாக ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும், அவரும் சண்டை போகிறதா இருக்கட்டும், எதுவுமே அவரோட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அவர் ஏதாச்சும் பண்ணுறாருன்றதை வெறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் கூட வரவே இல்லை. 24 hours லைவ்லையும் காட்டல, இதுலையும் காட்டல. ஏன்னா அது சில பண்ணியிருந்தால் தானே காட்ட முடியும். அதனால் அவர் தீபக் வந்து இன்னமும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவரோட கேம் பிளே வந்து இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட ஒரு சந்தேகம். சொன்னோட ஒரு தாட்டு சொல்ல சந்தேகம் தாட்டு என்னோட ஒரு தாட். அவர் இன்னும் நல்லா கேம் பிளே விளாண்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் சஸ்டெயினே அடுத்த வாரம் போனார்னா அவர் இன்னும் கேம் பிளே நல்லா விளாடுவார்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க்னா, பாய்ஸ் டிவி வர்சஸ் குயின்ஸ் டிவி. பாய்ஸ் டிவியில் வந்து போயிட்டு நம்ம என்டர்டெயின் பண்ணி ஃபன்னாக தான் பண்ணணும். கேர்ள்ஸ் அதே வந்து குயின்ஸ் பாய்ஸ் வந்து பாய்ஸ் டிவி, கேர்ள்ஸ் வந்து குயின்ஸ் டிவி வச்சுருக்காங்க. இதில் வந்து எந்த டிவி வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வந்து பாய்ஸ் டிவியில் தான் கிடச்சி. ஆனால் பாய்ஸ் டிவியில் என்டர்டெயின் பண்ணுறது கேர்ள்ஸ் தான் வந்துன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து காலில் வந்து கேர்ள்ஸ் இருக்கணும், அங்கே பண்ணுறது வந்து அந்த டிவிக்கு முன்னாடி பண்ணுறது வந்து பாய்ஸ் பண்ணணும், காலில் வந்து கேர்ள்ஸ் இருக்கணும். காலில் வந்து கேர்ள்ஸ் வந்து பிரித்து மேஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஃபன் வேற லெவல் ஃபன்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் தர்சா அவங்க வந்து பாய்ஸ் டிவி போயிருக்காங்கல்ல, அதனால் அவங்க தர்சா அவங்க வந்து வேற லெவல் பாயிண்ட்டாக வேற லெவல் பண்ணி முடித்தாங்க. பாய்ஸ் டிவியில் வந்து பாய்ஸ் டிவி தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் பாய்ஸ் டிவியில் அந்த ஃபன்னு எலமெண்ட் எல்லாமே கொடுத்தது வந்து கேர்ள்ஸ் டிவி தான், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. குயின்ஸ் டிவி அப்படியே கேர்ள்ஸ் டிவி பார்த்தோம்னா அந்தளவுக்கு பாய்ஸ் கண்டென்ட் வந்து அங்கே இல்லை. ஃபோனில் பேசுகிறது வந்து அந்தளவுக்கு பாய்ஸ் வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக எதுவும் கொடுக்கல. அவங்க வந்து அந்த டிவி பின்னாடி வந்து நல்லா ஒரு சில விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு இந்த பாய்ஸ் டிவி பிடிச்சிருச்சா குயின்ஸ் டிவி பிடிச்சிதான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்வியஸாக வந்து பாய்ஸ் டிவி தான் பிடிச்சின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த பாய்ஸ் டிவிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து கேர்ள்ஸ் அந்த ஃபோன் காலில் வந்து வேற லெவலில் கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி அதை கொடு அந்த ஃபோன் காலில் பேசுனதை வச்சு இங்கே இந்த பக்கம் ஃபன் பண்ணதெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த டாஸ்க் வந்து நல்லா இருந்தாலுமே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போச்சு அப்படின்னு கேட்டினா கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த டாஸ்கில் ஒரு நல்ல ஒரு டாஸ்க்பா அப்படின்றதான் சொல்லிக்கலாம், அதில் சந்தேகம் கிடையாது. ஓகே, அந்த டாஸ்க் முடிஞ்சு வந்து அந்த லிஸ்ட்டு போடுவாங்கள்ல, யார் டாப் 3, யார் டாப் 4, யார் டாப் 5, மொத்தம் 17 பேர் இருக்காங்க. அந்த 17வது இடத்துல வந்து அர்ணவ் போட்டு விட்டாங்க. அர்ணவ் நல்லா தான் பண்ணாப்புல, அவரே எதுக்கு இந்த 17வது இடத்துல போட்டாங்கன்னு தெரியல. சரி போய் தொலைக்கிட்டோம், அதில் வந்து பிரச்சனை கிடையாது. அந்த மொதல் 3 இடத்துக்கு அந்த சரியான போட்டி, நான் ஏன் வரக்கூடாது, முத்துக்குமார் ஏன் வரக்கூடாது, ஆனந்தியும் வரக்கூடாதுன்ற போட்டி, விசாலியாக வரக்கூடாதுன்ற போட்டி வந்து போயிட்டே இருக்குது. அதில் வந்து கடைசியாக வந்து ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அது யாருன்றதை பற்றி வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதோட தாட் வந்து என்னவாக இருக்குது, முதல்ல வந்து ஆனந்தி போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்தாப்பில், அப்புறம் விசால் வந்தாப்பில், கடைசியாக அந்த கன்வர்சேஷன்லாம் போய் கடைசியாக வந்து ஆனந்தின்ற ஒரு குரல் தான் வந்துச்சு. ஆனந்தி தான் முதல் இடத்துல போட்டிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன, ஆனந்தின்றவங்க முதல் இடத்துல வந்தது கரெக்டாக, இல்லை முத்துக்குமார்ன்றது கரெக்டாக, இல்லை விசால் வந்தால் கரெக்டாக, இல்லை மற்றவங்களாம் வரணுன்றது நினைக்கிறீங்க தான் நீங்கள் வந்து கான்வர்சேஷன் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க 3 பேரும் வராமல் வேறு யாரும் வந்திருக்கலான்றது என்னோடய தாட். அவங்க வேறு எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ஒரு இது வந்து சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சு, சிஇஓ அந்த பாயிண்ட்லாம் வச்சு இவங்க வந்து முன் வந்திருக்காங்க. அதில் வந்து இவங்க
அந்த ஏதோ ஒரு ஃபஸ்ட்டுவான ஒரு விஷயம், சரி வந்துட்டு போகிறாங்க, கேம் வந்தாலும் ஃபன்னு தான், அதுக்கு அடிச்சுக்கிட்டு யார் மோதல் ரெண்டு மூணு பிடிக்கிறான்றதான் பிரச்சனை. சரி பிடிச்சி போட்டு யாரும் பண்ணிட்டு போட்டு, ஆனால் இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஜெஃப்ரியை வந்து ரொம்ப எமோஷனான ஒரு தருணங்கள்லாம், அவர் நல்லா கேம் பிளே விளையாடுறாரு, அவர் இப்போ தான் வந்திருக்காரு, ஒரு அவர் இந்த வீட்லேயே வந்து அவருக்கு ஏஜ் கம்மி, அதுக்கப்புறம் சாச்சனாக்கு வந்து ஏஜ் கம்மி, ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருந்தார், எமோஷனாக இருந்தார், அவரோட அந்த பதிலடி அவர் கவுண்டர் அட்டாக்லாம் சூப்பராகவே இருக்குது. இதே மாதிரியே அவர் பண்ணிட்டு வந்தார், இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக விளாண்டாருனா அவர் வந்து ஒரு 50 நாள் இல்லை 100 நாள் வரத்து கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரியோட கேம் பிளே நல்லாயிருக்கு, எல்லாத்தையும் வந்து இன்னும் அவுட் வந்து போட்டு வாங்குறப்பல, அதனால் வந்து அவர் கேம் பிளே நல்லா இருக்கிறதுனால இன்னும் இதே கேம் பிளேவை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தார்னா அவருக்கு கண்டிப்பாக 100வது நாள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து பிக் பாஸ் சீசனை தமிழில் வந்து இன்றைக்கி நடந்ததை பற்றி நான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சொல்லியாச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி பிக் பாஸ் சீசனை தமிழ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நண்பர்களை காணுங்க. ஓகே ஐஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.